உடல்நலக்குறைவு மற்றும் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த 56 காவலர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வைரபுரம் மற்றும் விழுக்கம் ஊராட்சிகளில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் மினி கிளினிக் அமைக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இந்த மினி கிளினிக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பெட்டகத்தை அமைச்சர் வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பண்ணைத்தெரு, மாராச்சேரி, வானவன் மகாதேவி, அவரிக்காடு ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்துறை சார்பில் மினி கிளினிக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் இந்த கிளினிக்குகளை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கிராமப்பகுதி மக்களுக்கு சுமார் 4000 கொசு வலைகளை அமைச்சர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 2GB டேட்டா சிம் கார்டு திட்டத்தின் தொடக்க விழா சிவகாசியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தொழில்நுட்பங்களை மாணவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா, பிரேசில் ஆகிய நாடுகளில் காணப்படும் உருமாறிய கொரோனா தொற்றிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் திறன் வாய்ந்தது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ஆய்வுகளில் சாதகமான முடிவுகள் வந்திருப்பதாக ICMR-இன் தலைமை இயக்குநர் பலராம் பார்கவா தெரிவித்துள்ளார். கோவாக்சின் தடுப்பூசியின் 3ம் கட்ட பரிசோதனை நிறைவடைந்திருப்பதாகவும் இது தொடர்பான இடைக்கால அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தலைநகர் தில்லி உட்பட வட மாநிலங்களில் பல பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. தில்லியில் உள்ள இந்தியா கேட், சவுத் பிளாக் போன்ற பகுதிகள் பனியால் சூழப்பட்டுள்ளன. காலை முதல் காணப்படும் பனி சுழலினால் வாகன போக்குவரத்து மற்றும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. ஹரியானா, பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளிலும் பனிமூட்டம் காணப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.